வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் கீரவாணி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு கரெக்டாக வரும். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன், நீங்களும் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது கூட நம்ம ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும், கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா சிக்கன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்தோம். இப்போ சீரகத்துக்கு கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதையும் சேர்த்துக்கலாம். அது சீரகம் வெந்தயம் வெங்காயம் கொஞ்சம் வறுபடட்டும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தர் தக்காளி சேர்ப்பாங்க, ஒவ்வொருத்தர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க. நான் தக்காளி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். நல்லா வறுபடட்டும் தக்காளி வெங்காயம் சீரகம் வெந்தயம் எல்லாமே. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அதையும் நம்ம சேர்த்து வறுத்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பட்டை ஒரு கிராம்பு, அதையும் சேர்த்து நம்ம ஒட்டுக்காக வறுத்துக்கலாம். கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே போட்டு நம்ம வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். மசால் வறுக்கும்போதே வாசனை வரும். அதுக்காகத்தான் நான் வெள்ளைப்பூண்டு பட்டை கிராம்பு எல்லாமே ஒட்டுக்காகவே போட்டு வறுக்கிறது சிக்கன் குழம்புக்கு. இப்போ வந்து ஒரு 1/2 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் வந்து எப்பவுமே கம்மியாக தான் போடுவேன். ஒவ்வொருத்தரும் சிக்கன் குழம்புக்கு தேங்காய் போட மாட்டாங்க. குழம்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா வறுபட்டுட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், அது கூட வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அதோட 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் வறுத்துட்டோம்னா பச்சை வாசனை போயிடும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மண் சட்டியில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு மண் சட்டியில் என்ன பண்ணாலும் நல்லாவே நல்லா ருசியாக இருக்கும் இல்லையா? இப்போ எல்லாருமே நம்ம மண்பாண்டம் சமையலுக்கு பழங்கால சமையலுக்கு நம்ம மறுபடியும் திரும்ப போயிட்டுருக்குறோம். நான்ஸ்டிக் பான் இல்லை சில்வர் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இந்த மண்பாண்ட சமையலில் இறங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. அது கூட இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி அதை வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருங்க. தக்காளி வெங்காயத்தோடு அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும் சிக்கன். சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலையும் உள்ளே சேர்த்திட்டோம். பாருங்கள் கெட்டியாக இருக்கும்போது அது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு அதை நம்ம கலக்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா தண்ணி நிறையா ஊற்றாதீங்க, இல்லை எங்களுக்கு தண்ணியாட்டாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்து சிக்கன் எல்லாம் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது சிக்கன் குழம்பு. இப்போ வெந்துருச்சு, சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக சுவையான சிக்கன் குழம்பு சண்டே ஸ்பெஷல் ரெடி. இது என்னோடய ஸ்டைலு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீரவாணி இன்ஃபோ வ்ளாக்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.